சார், இப்போ சமீபத்தில் பார்த்தோம், நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை, அசோக் நகர், இங்கே இருக்கிற பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் பேசினார். அவர் ஏற்கனவே பேசிய வீடியோக்கள்லாம் அதை நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஏரியாவுக்கே நீ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த முண்டாலாம் தட்டிட்டு அமைச்சர் அப்படின்னு பேட்டி கொடுத்தா நம்ம பார்த்தோம். ஆனால் இதே போன்ற ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர், அவர் இது அமைச்சரோ இதெல்லாம் கிடையாது, மாவட்ட செயலாளர். அவர் ஒரு ஸ்கூலுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் வரிசையாக நிறுத்தி மலர் அர்ச்சனைகளாக போட்டு அந்த மலரில் இவர் அப்படியே நடந்து போகிறது மாதிரி வச்சுருக்காங்க. இது சமூக வலைதளங்களில் நம்ம ஆட்கள்லாம் பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணவுடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை இப்போ சொல்லியிருக்கு. இது சம்பந்தமாக அந்த எச்எம், அந்த யார் அந்த இன்சார்ஜோ அந்த ஈவெண்ட்டுக்கு அந்த நிகழ்ச்சிக்கான ஆசிரியராரோ, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குவதற்காக நாங்கள் ஒரு விசாரணையை தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? பெரிய அப்படியே இவங்க நாளை கார்த்தால மட்டைக்கு ரெண்டு கீத்தா கிழிச்சிட போகிறாங்க போகத்த பயலுங்க. இந்த மாதிரி இந்த மகாவிஷ்ணுவோட பலவேறு விஷயங்கள் வந்து கொஞ்சம் பூடகமாக இருக்குது. அவர் வந்து ஒரு டூபியஸ் கேரக்டருங்கிறதுனால நம்ம வந்து அவர் பக்கம் நிற்கலைன்னு முழுசாக சொல்ல முடியல, நிற்க மாட்டேன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் சொல்கிறத வந்து இம்மை மறுமை முற்பிறப்பு கர்மா யோகியனார் நல்லவனார் இப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் இன்னொரு சுக்கி சீவமாக இருக்குமோங்கிற ஒரு அச்சத்தையும் நமக்கு ஏற்படுத்துது. ஆனால் அதில் வந்து பகுத்தாய்ந்து பார்க்கும்போது அன்னபக்ஷி மாதிரி நம்ம பார்க்கும்போது தண்ணியை விட்டுட்டு பால் எடுத்துப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்னதில் என்ன தப்பு? அவர் சொன்ன சில வார்த்தைகள் வந்து அதுக்கு அவர் பொறுப்பாரார் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஆனால் இவங்க ஏன் அவ்வளோ வேகமாக போய் மகாவிஷ்ணுக்கு பாஞ்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, மகாவிஷ்ணு சொன்னது முழுக்க இந்து தர்ம கோட்பாடு, கர்மா, முற்பிறப்பு, அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது பாவ புண்ணியம் இதெல்லாம் சொல்லும்போது பாவிகளே எழுந்திருங்கள்னு சொன்னால் தப்பு இல்லை, பாவிகளே இளைப்பார வாங்குங்கள்னு இளைப்பார வாருங்கள்னு சொன்னால் தப்பு இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் பாவ புண்ணியம், கர்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய குற்றம். அதுக்கு தான் அமைச்சர் ஓரோடி வருவார். சம்பவம் நடந்தது சைதாப்பேட்டை மாடல் ஹைஸ்கூலு, வந்து இவர் பேசி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அசோக் நகர் கேர்ள்ஸ் ஸ்கூலோட இமேஜையை டார்னிஷ் பண்ணுற மாதிரி செஞ்சது இந்த மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் இருக்கார். ரசிகர் மன்ற தலைவர் அமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நபர். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, குழந்தைங்கள பூத்தூவ சொல்கிறாரு, அந்த பூ மேலே தான் அந்த மாவட்ட செயலாளர் நடந்து போகிறாரு. எவ்வளோ ஒரு மமதை இவங்களுக்கு! திமுகவில் இருந்தால் அவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், அவங்க வந்து பேசாமல் ஸ்பெஷல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம். யார் யாரெல்லாம் திமுக கார்டு ஹோல்டரோ அவங்க வந்து அவங்க மேலே கற்பழிப்பு, நில அபகரிப்பு, சட்டத்தை மீறியது, ஐபிசி எதுவுமே அவங்களை கட்டுப்படுத்தாதுங்க, போக்குவரத்து எதுவுமே கிடையாதுங்க. அதை வந்து அவங்க திமுகவோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களுடைய தலைமைக்கு இசைவாக இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன அப்படி தான் இதுக்கு சொல்லுது. ஏன்னா ஒரு சாதாரண பாவ புண்ணியம் கர்மா அப்படின்னு பேசினதுக்கே ஓடி வந்த அமைச்சர் பச்சை பிள்ளைங்களை விட்டு மலர் தூவுன்னு சொல்லி அடிமைத்தனத்தை பிள்ளைங்க மனசில் விதைக்கிறாரு, விதைக்கிறதுக்கு காரணமாக போகிறாங்கன்னா, திருச்செங்கோடு மாவட்ட செயலாளர் வேறு அவர், மேற்கு மாவட்ட செயலாளர் வேறு அவர், அவருக்கு வந்து இந்த மாதிரி அப்போ என்ன அந்த பச்சை பிள்ளைங்களுக்கு என்ன தோணும், ஓஹோ இவன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் இந்த ஆள்லாம் நம்ம காக்கா பிடிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கும், நம்ம வந்து நம்ம நாலு காசு சில்லறை பார்க்க முடியும், அதனால் வாழ்க்கையில் நல்லது கெட்டதெல்லாம் தாண்டி சில்லறை பார்க்குறதுக்கு முக்கியமானது இந்த மாதிரி தகுதிக்கு ஒவ்வாதவர்களுக்கும் நம்ம ஜாலரா அடிக்கணும் அப்படிங்கிற மனோபாவத்தை தான் வளர்க்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இப்போ இந்த அமைச்சர் போக வேண்டியது எங்கே? அவர் ஒன்று போகிறதுன்னா திருச்சியில் ஒரு 50 பிள்ளைங்களை ஒருத்தன் நம்ம கூட பேசினவன் 15 நாள் முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கணும், இல்லை அண்ணா நகரில் ஒரு 8 வயசுலேருந்து இப்போ 2 வருஷமாக வரைக்கும் 10 வயசு பிள்ளைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்களே அங்கே போயிருந்துருக்கணும், இல்லை அவருடைய டிரைவர் வந்து அவன் இப்போ சிலம்பரசன் டிரைவர் ஃப்ரெண்டோடைய டிரைவர் ஓ மாத்திட்டாங்களா எப்பயில இருந்துன்னு தெரியல, ஆனால் இவர் போகும்பொழுது அந்த காரில் தான் போவார். ஓ அந்த காரில் தான் போவார். ஆனால் அந்த அதாவது இந்த ரஜினி படத்தில் சொல்லுவார் ரஜினி மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் சட்டை என்னதுன்னு, அந்த கதையாக கார் அவருது ஆனால் டிரைவர் என்னோடது, என்னங்கடா ஐயா நம்மளெல்லாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அப்படின்னு இவ்வளோ தூரம் விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும்போதே நம்ம தொடையில் கயிறு திரிக்கிறாங்களா, அதுவும் நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போதே கயிறு திரிக்கிறாங்களே, 50 வருஷம் முன்னாடி இவங்க என்னென்ன மாறி பொய்யெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் பாருங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அவர் ஸ்லேட்டில் எழுதுவார் கலைஞர் ஒரு துண்டை மேலே போட்டுக்கிட்டு, உடனே அவங்கெல்லாம் அப்படியே சுயன்மை அடைஞ்சு புலகாங்கி அதை அடைஞ்சு
பத்தியா என் தலைவன் பத்தியா பத்தியா ஜாதியை ஒழிச்சிட்டாரு பத்தியா அவங்க பத்தியா எப்படி இது பண்ணியிருக்காரு பத்தியா அப்படிமா யுனெஸ்கோ அவார்டு பா பெரியார் இல்லைன்னா அதான் பெரியார் இல்லைன்னா என்னன்னா இந்த கழித்தடைகள் இடுப்பு கிள்ளிட்டு தெரியும் அதான் பெரியார் இல்லைன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு பீலா விடுறதுல எவ்வளோ தூரம் இவனுக்கு கெட்டிகாரனாக இருக்கானுங்க பாருங்கள். இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிக்கு அப்புறமும் கூட அடுத்த செகண்டு எல்லாம் என்ன நடக்குதோ வெளியில் வந்துடுது. அப்போ கூட என்ன சொல்கிறான், நாங்கள் அதை விசாரிக்க சொல்லியிருக்கோம், கமிட்டி போட்டிருக்கோம், இதுக்கு யாருன்னு கேட்க சொல்லியிருக்கோம். அநேகமாக இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஜென்மம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக ஒரு 10 ஜென்மம் இல்லை ஒரு 25 வருஷத்தில் இதுக்கான முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு மானங்கட்ட அரசை இப்படி ஒரு பிளண்டாக பிளாட்டண்ட்டாக குறைஞ்சபட்சம் என்ன பண்ணியிருக்கணும், இம்மிடித்தான் அந்த இவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? உனக்கு எதுக்குடா இது மலர் தூவி உனக்கு மரியாதை, உனக்கும் படிப்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அவரை அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இங்கே மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த மாவட்ட செயலரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், இம்மிடியட்டாக அந்த ஹெட்மாஸ்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், அதுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பாளர்களோ அவங்க பேரில் நடவடிக்கை எடுத்துக்கணும். இந்த ரசிகர் மன்ற தலைவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் நேரம் அந்த பள்ளிக்கூடத்து திருச்செங்கோடு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இங்கே பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சது அத்தனையும் அங்கே செய்யலை. ஆனால் அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன, இந்து தர்மத்தை பற்றி யாராவது சொன்னால் உங்களை நாங்கள் தண்டிப்போம் அப்படிங்கிறதான். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு பாசிசத்தனமாக ஹிட்லர் முசோலினின் வாரிசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகின்றது என்பதுதான் திருச்செங்கோடு பள்ளிக்கூட செயல்பாடு நமக்கு காண்பிக்கிறது.